அனைவருக்கும் வணக்கம். கடந்த ரெண்டு வாரமாக லாஸ்ட் டூ வீக்ஸாக வந்து எலெக்ஷன் அவேர்னஸ் வீடியோ கேம்பெயின், அதாவது தேர்தல் விழிப்புணர்வு காணொலி பிரச்சாரம் செஞ்சிட்ருக்கோம். இதில் வந்து சேலம் சக்தி கைலாஸ், சேலம் ஏவிஎஸ் இன்ஜினியரிங் காலேஜ், சக்தி கைலாஸ் தருமபுரி, ஓம்னூர் ஏவிஎஸ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், மொத்தம் நாலு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது வரைக்கும் 75,000 வீடியோஸ் வந்து இதில் வந்திருக்கு, அதாவது 75,000 நபர்கள் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெரிய நம்பர், இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட். கண்டிப்பாக இது வந்து இந்த கொரோனா பீரியடில் நம்ம என்ன மாதிரி ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணலான்னு யோசித்தப்ப, சேஃபாக ரிஸ்க் இல்லாத நம்ம செய்யணும் அப்படின்றப்ப வீடியோ கேம்பெயின் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். அது அவ்வளோ ஈஸி இல்லைன்னு எங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த கண்டென்ட்டை கொண்டு போய் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒருத்தர்கிட்ட சொல்லி புரிய வச்சு அவங்கள அதை பேச வச்சு அதை ஷூட் பண்ணி அதை வந்து போஸ்ட் பண்ணோம் டிபார்ட்மெண்ட்டுக்கு. ஸோ அது எப்படி பார்த்தாலும் ஒரு வீடியோ எடுத்து அதை போஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 3 to 5 minutes கண்டிப்பாக ஆகும். அப்போ 75,000 வீடியோ அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய அந்த கமிட்மெண்ட், அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து எங்களுக்கு புரியுது. ஸோ ஐ அப்ரிஷியேட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஹேட்ஸ் ஆஃப் டு த ஸ்டூடெண்ட்ஸ். இது நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இணை நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் அப்படின்னு அதை ஒன்ஸ் அகைன் இப்போ ப்ரூவ் பண்ணியிருக்கிறீங்க. ஐ அப்ரிஷியேட் ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ். ஐ அப்ரிஷியேட் ஆல் த ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸ் அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ். ஏன்னா இந்த வீடியோஸ் எல்லாம், இவ்வளோ வீடியோஸ் வர்றது எல்லாமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஆர்கனைஸ்டாக அதை ஸ்டோர் பண்ணி மேனேஜ் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஐ அப்ரிஷியேட் ஆல் த ஃபேக்கல்ட்டி அண்ட் ஸ்டாஃப் மெம்பர்ஸ் ஃபார் தேர் சப்போர்ட் அண்ட் கோஆப்ரேஷன். இந்த நேரத்தில் இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பேரண்ட்ஸ், அடுத்தது ஸ்கூல் டீச்சர்ஸ், ஸ்கூல் ஹெச்எம்ஸ், எல்லாத்துக்கு மேலே அந்த முதியவர்கள்னு சொல்லக்கூடிய அந்த 85 வயசு 90 வயசு பெரியவங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க அனுப்புகிற அந்த வீடியோஸ் எல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. சினி ஸ்டார்ஸ், டிவி ஆர்டிஸ்ட், பட்டிமன்ற பேச்சாளர்கள், கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ், போலீஸ் ஆஃபீஸர்ஸ், கார்பரேஷன் ஆஃபீஸர்ஸ், இந்த மாதிரி நிறைய பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. பப்ளிக்லேருந்து நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. மறந்துட வேண்டாம், April 6 எலெக்ஷன் டேட். கொரோனாவும் இன்னும் நம்மளை விட்டு போல, அதையும் மறக்க வேண்டாம். ஸோ எலெக்ஷனுக்காக ஓட்டு போடுங்க. கொரோனாக்காக கண்டிப்பாக, நம்ம சேஃப்டிக்காக மாஸ்க் கண்டிப்பாக போடுங்க. இந்த எலெக்ஷன் அவேர்னஸ் கேம்பெயினில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய மனமார்ந்த நன்றி. வாழ்க தமிழகம், ஜெய்ஹிந்த், நன்றி.